வணக்கம். ராகபாபிஷன் செய்திகள். வாசிப்பவர் விஜயகுமார். இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் ரோடு சேஃப்டி ஹைதராபாத் என்ற அமைப்பின் சார்பில் தேசிய விருதாளர் புதுமை பாலகிருஷ்ணன் அரசு பள்ளி மாணவர்களிடையே சாலை பாதுகாப்பு குறித்த உரையை நிகழ்த்தினார். இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் ரோடு சேஃப்டி ஹைதராபாத் என்னும் நிறுவனத்தின் சார்பில் நாடு முழுவதும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அவ்வகையில் அந்த அமைப்பின் சார்பில் உலக சாலை விபத்து தடுப்பு தினத்தை முன்னிட்டு சாரம் தியாகி சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர்கள் கணேசன், சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்த நிகழ்ச்சியில் தேசிய விருதாளரும் சமூக சேவகருமான புதுமை பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு சாலை விபத்துக்களை தடுப்பது குறித்து சிறப்புரையாற்றினார். மற்றும் புதுப்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியிலும் உலக சாலை விபத்து தின நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை ஆசிரியை மார்கரெட் அம்மாள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சாலை விபத்துகள் ஏற்படும் விதம், விபத்துகளை எப்படி தடுப்பது என்பது குறித்து தேசிய விருது பெற்ற புதுமை பாலகிருஷ்ணன் பேசினார். போக்குவரத்து வினாடி வினா நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இரண்டு நிகழ்ச்சிகளும் ஆசிரியர்களும் மாணவர்களும் ஆர்வமுடன் பங்கேற்றனர்.